ஹாய் கைஸ் நான் தான் நவீன். நீங்கள் பார்த்துக்கிட்டு சேனல் சார், ரொம்ப மாதமாக அந்த வாய்ஸ் நீங்கள் கேட்க மறந்துருப்பீங்க. இனி இந்த வாய்ஸ் நீங்கள் கேட்க வேண்டியிருக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாக வந்து ஒர்க் கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருந்தனால அந்த யூடியூப்ங்கிற பிளாட்ஃபார்மை வந்து கொஞ்சம் மறக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. ஸோ பட் இனி அப்படி நடக்காது. நீ தொடர்ந்து உங்கள் இந்த சேனலில் வந்து வீடியோ வந்துகிட்டு இருக்கும். ஸோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் எப்போவுமே வந்து ஆன்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நிறைய கண்டென்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. கண்டென்ட்ஸ் எப்படி பேஸ் பண்ணியிருக்கும், எந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி பேஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் டெஸ்ட். அதாவது வந்து அந்த டைமில் ஒரு பைக்கோ காரோ அந்த டைமில் டெஸ்ட் பண்ணுறான், டெஸ்ட் பண்ணி அந்த டைமில் லைவாக எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தோணும் அந்த லைவாக அந்த டைம்லேயே பேசி அதை தான் நான் எடிட் பண்ணாமல் அப்படியே போட போகிறேன். எந்த ஒரு வின் நாய்ஸும் இல்லாமல், எந்த ஒரு அதர் நாய்ஸ் இல்லாமல், என் வாய்ஸ் கிளியராக இருக்கிற மாதிரி எல் செட் ஃபுல் செட்டப்பும் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ நல்லாயிருக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நான் இனிமேல் போகிற வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நான் பைக்கை பற்றி இருக்கும், காரை பற்றி இருக்கும், அண்ட் ட்ராவல் சம்மந்தமாக இருக்கும், எல்லாம் மொத்தமாக ஃபுல் காம்பினேஷனோட போடுவேன். ஸோ வீடியோ வந்து நீ ரெகுலராக வரும். வீக்லி ஒரு 3 வீடியோஸ் வர்ற மாதிரி நான் வந்து பிளான் வச்சுருக்கேன். பட் ஆனால் எப்படின்னு தெரியல, அடுத்தடுத்து கொடுக்குற வண்டியை பொறுத்தா இருக்குது. ஒவ்வொரு ஷோரூமில் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸோட பைக்ஸ் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ், நீ கேட்குற பைக்ஸ் எது இருந்தாலும் சரி அதையும் தேடி போய் பார்த்து எடுத்து எடுக்கணுன்ருக்கேன். சரி ஓகே, டேக் கேர். புதுசாக ஒரு வைரஸர் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வைரஸ் வந்து பெருசாக ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களோட மாஸ்க்கு போட்டு எப்படி நீங்கள் வந்து கரெக்டாக இருந்துக்கிறீங்களே பொறுத்தா அதை பொறுத்தான் இருக்குது. ஸோ ஓகே, பாய், டேக் கேர், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சரி சரி சரி, மன்னிச்சிருங்க, இன்னொரு விஷயத்த மறந்தே போயிட்டேன். இன்ட்ரோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இன்ட்ரோ பெருசாக இருக்குது ப்ரோ, இன்ட்ரோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது ப்ரோ, இன்ட்ரோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட் கிளிஜாக இருக்குது ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லா கமெண்ட்ஸையும் படிச்சுட்டு தான் சார் நான் வந்து யோசித்தேன், வேறு வேறு இன்ட்ரோ மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு புது இன்ட்ரோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்ட்ரோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வீடியோ இன்ட்ரோ பார்த்தீங்களா? சரி ரைட், ஓகே, பாய், டேக் கேர். இன்ட்ரோ கமெண்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.